படம் சூப்பராக இருக்குது, மெசேஜ்க்காக பார்க்கலாம். நிறைய மூவிஸ் இருக்குது அவுட் தேர், அந்த கண்ட மூவிஸை பார்க்கறதுக்கு இந்த மூவியை பார்க்கலாம். உள்ளே இருந்துச்சு, நாட் ஓன்லி இன் மை ரிலீஜியன், நான் முஸ்லீம் பற்றி பேசும்போது அவர் எனக்கு எங்கள் அண்ணா மாதிரி, எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தா மாதிரி தான் அப்படி அந்த லுக்கு, அந்த சுருமா போடுறதுலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்ம அந்த ரிலீஜியனை தாண்டி நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வர்றது தான் அந்த டேரக்டர் வருது, அது வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. இல்லைங்க, ஏன்னா 96லலாம் எங்கே போனாங்க, ரஜினி மாதிரி ஒருத்தர் வந்து பாஷா படம்னு வைக்கும் போது டைட்டிலுக்கு எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தமிழ் வாழவைக்கும் ரசிகருங்க, இந்து ரசிகர் முஸ்லீம் ரசிகர் இருக்காரு, வாழவைக்கும் தமிழக தான் சொல்லுவார். ரஜினியை நீங்கள் ரஜினிகாந்த் இந்துவாக பார்க்க மாட்டீங்க, சங்கின்ற கமெண்டெல்லாம் அடித்ததெல்லாம் தூக்கி போட்டு அவர் முஸ்லீமாக வாழ்ந்திருக்காரு. நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, சூப்பர் ஸ்டாருக்கு நல்ல மீட்டி ரோல், அதாவது கேமியோ ரோல் கிடையாது, மீன்ஸ் கேமியோ சொல்ல முடியாது, ரெகுலர் இன்டர்வெல்ல வராரு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா அமைச்சிருக்காங்க, எஸ்பெஷலி செந்தில் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்தருடைய மகள் ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படங்களில் இது ஒரு சிறந்த படம், ஒரு மனித நேயத்தை போடக்கூடிய படம். இதுவரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு படங்கள் எடுத்தவங்க முதல் முறையாக சமூக அக்கறையோடு படம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த மத அரசியலை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறத வந்து, மதத்தால் மாறுபட்டிருந்தாலும் கடவுளால் மாறுபட்டிருந்தாலும் நாம் எல்லாருமே இந்த மண்ணின் மக்கள், நான் இந்த மண்ணுக்காரன், அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்று அனுப்போம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இந்தியா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்கும், அங்கே மதத்தால் பிரிபட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே மதத்தால் வந்து மதம் வேறுபட்டிருந்தாலும் ஒன்று அனுப்பாங்க. நாகூர் தர்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் போவாங்க, இந்துக்களுடைய ஆலயங்களில் வந்து இஸ்லாமியர் உதவி செய்வாங்க, எத்தனையும் அப்படி பார்க்குறோம். அதை வந்து வேறொரு வடிவத்தில் ஒரு திரைக்கதையை அமைத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகாக சின்ன பட்ஜெட்டில் நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. பல விமர்சனங்கள் ரஜினி சார், இந்த படத்தில் அவர் சொன்ன கருத்து வந்து முரண்பட ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அது திரைப்படத்தில் உள்ள கருத்துக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பம் காலம் தொட்டே வந்து அவர் வந்து இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையெல்லாம் பேசியிருக்காரு, திரைப்படங்களையும் பேசியிருக்காரு, இயல்பிலையுமே அவர் வந்து அப்படி தான் இருக்கார். ஒருத்தர் சாமி கும்பிட்றாருங்கிறக்காக வந்து அவர் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானு சொல்ல முடியாது, ஒருத்தர் பள்ளிவாசலே இருக்காருங்கிறக்காக அவர் இந்துக்களோட எதிரின்னு சொல்லிட முடியாது. ரஜினிகாந்த் வந்து அயோத்திக்கு போகிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், இப்போ நான் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போவேன் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், அதுக்காக நான் இஸ்லாமியருக்கு எதிரின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் வந்து செயல்பாட்டில் எப்படி இருக்காரு, செயல்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரா, மனிதநேயத்துக்கு எதிராக செயல்படுறாரா, மற்ற மதத்தினருக்கு எதிராக செயல்படுறான்னு பார்க்கணும். அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் செயல்பட்ட மாதிரி தெரியலை. அவர் பிஜேபி கூட அவர் ஆதரிச்சுட்டு போகலாம், அது அவருடைய நிலைப்பாடு தானே, அந்த நிலைப்பாடை வச்சுட்டு ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கூடாது. அவர் சங்கின்னு எங்கள் அப்பாவை சொல்லக்கூடாதுங்கிறது அது மகளுடைய வேதனை, அது மகளுடைய வேதனை வெளிப்பட்டாங்க. அவர் சங்கின்னு எப்படி சொல்லிட முடியும், அது தப்பான வார்த்தை தான். அதுதானே அரசியலாக இருக்குது, இங்கே வந்து ஒரு மத, அதாவது மக்கள் ஒன்றா இருப்பாங்க, அந்த மக்களை பிளவுபடுத்துவதற்கு வந்து அரசியல்வாதிகள் முயற்சி பண்ணுவாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல்வாதி ஓட்டு வாங்குறதுக்காக கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு, மக்கள் ஒன்றாயிடுறாங்க, அந்த அரசியல்வாதி தோற்று போயிடுறாரு. அப்படி தான் அந்த படத்துடைய கதை அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். தலைவர் சூப்பருங்க, அருமையா நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குங்க படம். மத நல்லிணக்கத்தை பத்தின படம் ரொம்ப அருமையா இருக்கு. ப்ளஸ் ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரை வந்து மெயின்டைன் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஸ்டாரும் இருக்காங்க, எல்லா ஸ்டார்ஸும் இருக்காங்க, விஷ்ணு விஷால் இருக்காரு, ஈவன் தங்கதுரைக்கு கூட ஸ்பேஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க அவங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் வைஸ், ரிலீஜியன் வைஸ்னும் போது இந்து முஸ்லீம்ஸ்னு வருது. ஸோ அந்த த வே ஆஃப் மெசேஜ் சொல்கிறாங்களே, அது வந்து தலைவர் வாயிலேருந்து வரும்போது வந்து அவ்வளோ இருக்குது. ஈவன் எனக்குலாம் புல்லாக அரிச்சிச்சு, நாட் ஓன்லி இன் மை ரிலீஜியன், நான் முஸ்லீம் பற்றி பேசும்போது அவர் எனக்கு எங்கள் அண்ணா மாதிரி, எங்கள் பெரியப்பா, எங்கள் அத்தா மாதிரி தான் அப்படி அந்த லுக்கு, அந்த சுருமா போடுறதுலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, தலைவர் அதுக்கேற்ற கரெக்டாக நடிச்சிருக்காரு. நான் சி துவா பண்ணுறதுலாம் எப்படி, அந்த சலாம் சொல்கிறதுலாம் எப்படின்றதுல எங்களுக்கு தெரியும், அதை பார்க்கும் போது அது அப்படியே இருக்குது எல்லாமே. இதை தாண்டி எனக்கு புல்லடிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேர் விழும் போது அந்த ஒரு சாமி வந்து அந்த ஃபீல் காட்டுவாங்க, அந்த சாமி கிட்ட வந்து அந்த ஃபீலை காட்டுவாங்க அந்த தேர் விழும் போது, அது வந்து நம்மளுக்கு புல்லரிக்குது அதை பார்க்கும் போது. ஸோ திஸ் இஸ் த டைரக்டர் டச்சா, சரி நம்மளுக்கு நம்ம அந்த ரிலிஜியனை தாண்டி நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வர்றது தான் அந்த டேரக்டர் வருது, அது வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. லெசன் வைஸில் தலைவர் அந்த பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் வந்து ஏன் போனாங்க, இந்திய முஸ்லீம்ஸ்க்கு ஒரு மதிப்பு என்ன, அதை வந்து திருப்பி பல மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு. இப்போயுமே இந்த படத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. நிறைய விமர்சனம் வச்சாங்களா,
அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க இப்ப இந்த படம் பார்த்து? இல்ல எனக்கு அந்த விமர்சனத்தெல்லாம் இல்ல இல்லங்க. ஏன்னா 96ல எல்லாம் எங்க போனாங்க ரஜினி மாதிரி ஒருத்தர் வந்து பாஷா படம்னு வைக்கும் போது டைட்டிலுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த டைம்ல 96ல பாஷான்னு பேர் வச்சு போனா நான் படத்தை ஹிட் பண்றேன் ஹிட் பண்ணவர். இப்ப எனக்கு கூட ஒரு இங்கிலீஷ் சேனல் என்ன கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் வந்து முஸ்லீம் ரோல் கிடையாது, ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க தெரியும் அவர் எத்தனை ரோல் பண்ணியிருக்காங்கன்ட்டு. தலைவர் வந்து எப்பவுமே தான் பண்ணிருக்காரு இவங்க பேசுறது. ஏன்னா இன்னைக்கு அவங்கள வந்து டிவியில காமிச்சிருக்க மாட்டாங்க, அதனால தலைவரை பத்தி பேசி டிவியில பாத்துக்கலாம்னு இருக்காங்க, அவ்வளவுதான். தலைவர் எப்பவுமே எல்லாருக்குமே தான் சப்போர்ட்டுங்க. அவர் இன்னைக்கு இங்கே தமிழ் வாழ வைக்கும் ரசிகருங்க, இந்து ரசிகர் முஸ்லீம் ரசிகர் இருக்காரு, வாழ வைக்கும் தமிழக தான் சொல்லுவாரு. ஸோ அவர் ஒத்துமையாக தான் இருக்காரு. மாஸ் மூவி ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் தலைவர் டைட்டில் கார்டுக்கே படம் பார்க்குறேன். ஸோ ஸ்டோரிஸ்லாம் செகண்ட்ஸை தான் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் இருக்குது, மெசேஜஸ் நிறையா இருக்குது. அந்த ஐஸ்வர்யா அக்கா சொல்ல வந்ததே எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ கன்வேர்ட் கம்ப்ளீட்லி கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுதான் அதுதானே டேரக்டரோட ஹிட் எனக்கு தெரிஞ்சு. மியூசிக்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க சார்? மியூசிக் லைவ் தான் சார், அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈவன் எனக்கு சந்திரகுரு நடக்கும்போது எந்த மியூசிக் வந்து எனக்கு வந்து அந்த இதை மயக்கமாக இருக்கும், தேர்த்துலாம் நடக்கும்போது இந்துஸுக்கு நம்மளுக்குலாம் என்ன மயக்கம் இருக்கும்ன்றதெல்லாம் நல்லா அவர் ஃபீல் பண்ணி எல்லாருக்குமே அதை வந்து பிடிச்ச மாதிரி வச்சிருக்காரு. அந்த தேர்த்துலா சாங் வரும்போதுலாம் ஏதோ நம்ம ஊரில் திருவிழா, அந்த வீரமக்கள் கோயில் திருவிழாலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல், அப்படி கொண்டு வந்திருக்காரு. அதான் ஏறமண்டச்சு ஏறமந்தானே அவர் நம்மளை தொடுக்க முடியாது. அது அதுதான் அதுதான் சொல்கிறேன், அந்த அந்த நேச்சரை கொண்டு வர்றது தானே ஏறு நம்மளுக்கு. இப்போ நம்ம அதையும் தாண்டி ஏசி அதை அந்த முஸ்லீம் செய்கிறதுல வந்து தலைவர் சந்தனகுரு நடந்து வரும்போது அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோ மியூசிக் முஸ்லீம்ஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ் தான். பட் அதை நம்ம ரசிகர்கள் கொண்டாடுறோன்னா அந்த மியூசிக்கும் கொண்டு வர்றது வந்து ஏற தான், தலைவர் பிரசன்ஸும் அந்த ஏரோட மியூசிக் சேர்ந்து பக்காவாக கொண்டு போயிடுச்சு படத்தை. அவங்கவுங்க ஸ்பேஸ் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஈவன் தம்பி துறை இருக்கட்டும், அவர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்னாலும் அவங்கவுங்க ஸ்பேஸ் டைரக்டர் டச் தான் ஃபைனலி. அவங்க வந்து ஒரு செகண்ட்னாலும் பெரிய கால் ஷீட் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சின்ன கால் ஷீட்டாக இருந்தால் கூட எல்லா கால் ஷீட்டும் வேஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. பதிலடியா இருக்கு விமர்சனம் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்து முஸ்லீம் யூனிட்டியை பற்றி தலைவர் பேசியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. இட்ஸ் எ வெரி குட் மூவி. முஸ்லீம் கேரக்டர் எப்படி இருக்காரு? முஸ்லீம் கேரக்டர் அவர் முஸ்லீமாகவே வாழ்ந்துருக்காருங்க. ஒவ்வொரு சீனே நடக்கிறது, அவர் கையை எடுக்கிற ஸ்டைலு எல்லாமே முஸ்லீமாகவே வாழ்ந்துருக்காரு. ரஜினியை நீங்கள் ரஜினிகாந்த் இந்துவாக பார்க்க மாட்டீங்க. சங்கின்ற கமெண்ட்டெல்லாம் அடிச்சதெல்லாம் தூக்கி போட்டு அவர் முஸ்லீமாக வாழ்ந்துருக்காரு. எவ்வளோ மாசாக இருக்கு சார்? மாஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. மாஸ் சீன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாஸுங்க. ரஜினியோட ஸ்டைலு அவருடைய ஃபைட் ஸ்டைலு எல்லாமே நல்லா இருக்குது. ஏஆர் ரகுமான் மியூசிக் தாங்க பெஸ்ட்டு. ஏஆர் ரகுமான் வந்து ரீ ரெக்கார்டிங் எக்ஸலண்ட்டு, ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு. விக்ராந்த் விஷ்ணு விஷால், விக்ராந்த் விஷ்ணு விஷால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தாங்க ஹீரோ, செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் ஹீரோ. எப்பயும் போல எனர்ஜியா இருந்தார், அப்படியே தான் சார் இருக்காரு. அவரு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது, அப்படியே சின்ன பையன் மாதிரியே தான் இருக்கு. முஸ்லீம் கேரக்டர் எவ்வளோ பவராக இருக்குது? நல்லா இருந்தது சார். காஸ்டியூம் டிசைனிங்லேருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ரொம்ப நல்லா சூட் ஆச்சு அவருக்கு. சொல்லியிருக்கிற மெசேஜ் நல்லா இருக்குது சார், எடுத்துக்கிட்டால் நல்லது. பல விமர்சனங்கள் வச்சாங்க, பதிலடியாக இருக்கு. பதிலடியாக தான் இருக்கும், பிகாஸ் ஏன்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் அரசியல் பேசணும்னா பேசலாம், அவங்க அடிச்சிக்கிட்டோம் நம்ம அடிச்சிக்க வேணாம். மெஜாரிட்டி நம்ம தானே, நம்ம தானே ஓட்டு போட்டு வர வைக்கிறோம், அவங்க அடிச்சிக்கலாம். நம்ம ஒன்றா இருந்தால் எல்லாத்தையும் மாற்றலான்றது தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல சார், அப்ரிஷியபிள் தான், முன்னாடி விட அப்ரிஷியபிள். நல்ல ஒர்க்கட்டாக இருக்குது. ஒரு ஈகோ ஒருத்தருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் இல்லை. ஃபேன்ஸ் நாங்கள் அதை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா மூணு பேருமே ஹீரோவாக தான் தெரிவாங்க. நிறைய அரசியல் கருத்து அவர் பற்றி சொன்னாங்க, எந்த அளவு பதிலடியாகவும் நான் வந்து அந்த பாபா படத்தில் ஒரு லைன் வரும்ல, தாமரை இலை மேல் நீர், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. யாரோடையும் மிங்கிலாம் அவர் லைஃப் தனி. அவர் வந்து எப்பயுமே எனர்ஜி தான், அவர் வந்து நின்னாலே மாஸ், ஸோ எப்பயுமே எனர்ஜியா தான் இருப்பாரு. அவரு நல்லா இருக்குங்க சார், நல்லா சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. எந்த அளவு மெசேஜ் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு அவர் வந்து, அவர் சொன்னது வந்து 100%-200% ஸ்ட்ராங்கா தான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம எடுத்துக்கிறதும் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கே அந்த மெசேஜை. நிறைய விமர்சனம் பண்ணாங்களா, பதிலடியா இருக்கா?
கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா ஆகும் சார். அது வந்துட்டு உள்ள சினிமா தியேட்டர்ல 2.5 மணி நேரம் இருந்தா மட்டும் போதாது, அந்த மெசேஜ் நம்ம எப்பயுமே கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சாருக்கு ரெண்டு பசங்க மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் அவங்க பொண்ணுன்னு பார்க்காம நம்ம ஒரு நல்ல டைரக்ஷனாக பார்த்தோம்னா நல்லா இருக்கு. அவங்க இனிமேட்டும் நிறைய படம் பண்ணுவாங்க நண்பரன். நல்லா இருக்கு சார், அதாவது எல்லாருமே பார்க்கணும்னு நான் சொல்கிறேனே. மியூசிக் வந்துட்டு யூஸ்வலாக சார் போடுற மாதிரி இல்லைனாலும் அந்த மூவிக்கு பெருசாக தெரியல. சூப்பராக இருக்கும் ஆஸ் யூஷுவல் தலைவர் படம். இட்ஸ் ஆல்வேஸ் அமேசிங். சூப்பரா இருக்கு. ஓகே, எனர்ஜி ஏதாவது எல்லாமே கிரேட். மாஸ் சீக்வென்ஸ்லாம் இருக்கு? ஹா, மாஸ் சீக்வென்ஸ் இருக்கு. பட் தென் அவரோட யூசுவல் தலைவர் மூவிஸ் மாதிரி இல்ல. பட் விஷ்ணு விஷால் பிளேஸ் எ மேஜர் ரோல் இந்த மூவி. விக்ராந்தோட ரோல் இருக்கு, பட் விஷ்ணு விஷால் இஸ் பெட் மச் லார்ஜர். எமோஷனல் நல்ல மெசேஜ் இருக்கு மூவிய. மஸ்ட் வாட்ச். படம் ஃபுல்லா வராரா இல்ல எப்படி? த்ரூ அவுட் வராரு, பட் அவரோட யூஷுவல் தலைவர் மூவிஸ் மாதிரி இல்லை. அது கிவன் தான், ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். படம் சூப்பராக இருக்குது, மெசேஜ்க்காக பார்க்கலாம். நிறைய மூவிஸ் இருக்குது அவுட் தேர், அந்த கண்ட மூவிஸை பார்க்குறதுக்கு இந்த மூவியை பார்க்கலாம்.